ஆர் யூ ரெடி கைஸ், வெல்கம் டு தமிழ் மூவி ஸ்டோரேஜ். நம்ம சேனலில் மிஸ்ட்ரி, த்ரில்லர், சயின்ஸ் ஃபிக்ஷன், சஸ்பென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தாறுமாறான வேற லெவலில் இருக்கக்கூடிய டிவி சீரீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட முதல் 7 எபிசோடு நம்ம சேனல்லையே போட்டாச்சு. லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்விஸ்ட் இன்னும் கொஞ்சம் குறையாமையே இருக்கும். ஒருவேளை இப்போதான் நம்ம சேனலே கண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சோசியல் லிங்க்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 8th எபிசோடை பார்க்கலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே ரோட்டில் ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ளே பென் அப்படின்னு ஒரு சின்ன பையனும் அந்த பையனோட அப்பாவும் இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா எப்போதும் மியூசிக் மியூசிக்னு சொல்லி அதையே எழுதிக்கிட்டே இருக்காத, வேறு எதையாவது பண்ணலாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த பையனை பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு மியூசிக் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அதோட நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் திடீர்னு ஒரு வழியை மறித்து ஒரு பொண்ணு என்னோட கார் பிரேக் ஆயிருச்சு, என்னோட போன் கூட சுவிச் ஆஃப் ஆயிருச்சு, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான். சரி இவளுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் என்ன பண்றாருன்னா உடனே 911 கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு பொண்ணோட கார் பிரேக் டவுன் ஆகி இந்த இடத்துல நிக்குது, நீங்க வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு போலீஸ்க்கு சொன்னதுக்கு அப்புறம் சரி உங்க கார்ல என்னதான் பிரச்சனை, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த காருக்கு உள்ள இருந்து ரெட் கலர்லயும் கிரீன் கலர்லயும் லைட் விட்டு விட்டு எரிஞ்சுகிட்டே இருக்குது. இதை இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்துல அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதை பண்ணிட்டு தான் அந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க. ஆனா அது பண்ணது ஒரு பொண்ணு, இதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்ட்டு நம்ம பிஷப்பும் சொல்றாரு. சரி முழுசா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க அப்பா கிட்டதான் போய் கேட்டா தெரியும். உடனே நம்ம ஒலிவியா நேரா அந்த பென்ங்கிற பையனோட அப்பா கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அவரு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நான் கார்ல வந்துகிட்டு இருந்தேன், நடு ரோட்ல நின்னு அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டுச்சு, நான் உதவி பண்ணிட்டு இருக்க நேரத்துல என்ன மெய் மறந்து நான் நின்றுட்டே இருந்தேன், அதுக்குள்ள என் பையனை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அவன் என்ன சொல்றானா, இதுக்கு முன்னாடியே 2 கேஸ் கூட இதுல ஃபைல் ஆயிருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி, ஆனா அவங்க எல்லாம் பெரிய ஆளு, பட் உங்க பையன் வந்து சின்ன பையன், அவனை கடத்தி என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லவும் அப்ப பென்னோட அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என் பையன் என் மனைவி ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு ரெட் கலர் லைட்ல எவனோ ஒருத்தன் கிராஸ் பண்ணவும் கார் அப்படியே தலகுப்புற கவுந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல என் மனைவி இறந்து போயிட்டா, என் பையன் 6 வாரமா கோமாலேயே இருந்தான், அதுக்கப்புறம் தான் அவன் நார்மலா திரும்பினான். அவனை நேரா வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இருங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா ஒரு கேசட் எடுத்து டிவிடியில போட்டு காமிக்கிறான். அந்த பையன் பாத்தீங்கன்னா அப்படியே பியானோ வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான். நல்லா வாசிக்கிறானே உங்க பையன் அப்படின்ட்டு நம்ம ஒலிவியா சொல்லவும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் பையன் சிங்கிள் லெசன் கூட பியானோவை பத்தி தெரியாது, ஆனா இவ்வளவு சூப்பரா வாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த பையன் என்னதான் வாசிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி உண்டு, வேற லெவலான அனிமி, யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா போய் பாருங்க. சோ அந்த அனிமியோட மியூசிக் தான் இவன் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான். சோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஒலிவியாக்கு இப்பதான் தெரிய வருது. இதை கேட்டோன்னா இவளே கொஞ்சம் பிரமிச்சு போறா, கோமால இருந்தவன் எப்படி திடீர்னு வந்து அதுவும் மியூசிக் எல்லாம் வாசிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துல இவ குழம்பி போயிருக்கா. எப்படியாவது என் பையனை காப்பாத்தி கொடுத்துருங்க, அவன் இப்ப என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிற நேரத்துலதான் பென்ன காமிக்கிறாங்க. அங்க அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ தான் கடத்திட்டு வந்திருக்கா. நம்ம பென்ன தனியா ஒரு ரூம் குள்ள உட்கார வச்சுட்டா, இங்க பாரு என்னை வெளியே விட்டுரு, நான் எங்க அப்பா கிட்ட போகணும்னு கத்துறான். என்ன உங்க அப்பா கிட்ட போகணும்னு கத்துற, இதை உங்க அம்மா கேட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்றா. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்படியா, உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கிறது உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்னு கேட்கவும் நம்ம பெண்ணே ஒரு செகண்ட் யோசிக்கிறான், நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பிஷப் லேபா தான் காமிக்கிறாங்க. நம்ம பிஷப் என்ன பண்றாருன்னா அந்த கிரீன் கலர் ரெட் கலர் லைட் இருக்கு பாத்தீங்களா, அதை மறுபடியும் இவர் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம பீட்டர் சொல்றான், எப்பா இதெல்லாம் வந்து உண்மையா இருக்குமாப்பா, இதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க, அவதான் ஏதோ தெரியாம சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், நீ இதை நம்ப மாட்டேன், இங்க பாரு நான் இதான் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த
அந்த ரெட் கலர் கிரீன் கலர் லைட்டை வந்து பிளிங்க் பண்ணிட்டே இருக்கு. அது ஆப்போசிட்ல நம்ம பீட்டர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஆஸ்ட்ரிட் வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் பாக்குறான், பீட்டரோட கையில ஒரு கத்திரிக்கோள் இருக்கு. சட்டையில இருந்த ரெண்டு கையுமே தானாவே வெட்டிக்கிட்டான். இதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு, எப்பா இதை நீ அப்பா பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்ணல, நீயே தான் கத்திரிக்கோள் எடுத்து அந்த கை ரெண்டையுமே கட் பண்ணிக்கிட்ட, அதாவது அந்த டிஷர்ட்ல இருக்க கையை வந்து கட் பண்ணிக்கிட்டான். அப்புறம் தான் இவனுக்கே புரிய வருது, சரி ஓகே இது அப்போ உண்மைதான் போல, இந்த மாதிரி லைட் எல்லாத்தையுமே வச்சு ஹிப்னாட்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு கன்ஃபார்மா தெரிய வருது. ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் அவங்க அப்பாவை அதே இடத்துல நிக்க வச்சுட்டு அந்த குழந்தைய கடத்திட்டு போயிருக்கா. இப்போ அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா, பென் வீட்டுல இருந்து நம்ம ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்கா. அப்பதான் சார்லி கிட்ட இருந்து ஒரு போன் வருது. ஒலிவியா, பென்னோட அப்பா சொன்ன மாதிரி ஏதாவது ஃபைல்ஸ் ஒத்து போதான்னு பார்த்தேன். அதுல ஜென்னி ஹாஸ்டலர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா. அவ கடந்த 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கார் கிடைச்சது, அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கல. அவ ட்வின்ஸ் கூட இல்ல, ஆனா அவ செத்து போயிட்டா. ஆனா அவ எப்படி மறுபடியும் வந்து இவங்களை கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி ஒரு பக்கம் சொல்றான், அவ பாடி கிடைக்கல, அப்ப கண்டிப்பா அவ உயிரோட தான் இருக்கா, ஆனா அவ எங்க இருக்கான்னு இப்ப தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப ஜென்னி ஹாஸ்டலர் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தின ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. சோ நம்ம ஒலிவியா நேரா இப்போ பிஷப்போட லேபுக்கு தான் வரா. அப்ப இவங்க அந்த ரெட் லைட்டு கிரீன் லைட்டு எல்லாத்தையுமே வச்சு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம பிஷப் ஒரு விஷயத்த சொல்றாரு, இதே மாதிரி ரெட் லைட்டு கிரீன் லைட் எல்லாம் வச்சு ஒருத்தர் வந்து பாதிச்சிருந்தாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்பனா யார் அது, எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனா அவர் இப்ப நம்ம காண்டாக்ட் பண்ண முடியாது, நான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் தெரியுமா, அங்கதான் கிம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான், அவன் இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய எனக்கு சொல்லியிருக்கான், ஒருவேளை அவன் கிட்ட விசாரிச்சா இந்த ஜென்னி ஹாஸ்டலரை பிடிக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பிஷப் சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும், மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம பேச முடியுமா. அப்ப ஒலிவியா சொல்றா, இங்க பாருங்க நான் வேணா பிலிப்ஸ் கிட்ட போயிட்டு பேசுறேன், அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு போயிட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் நேரா பிலிப்ஸ் கிட்ட வந்து சொல்றா. இந்த மாதிரி பிஷப் ஆல்ரெடியே இத மாதிரி ஒரு கதைகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு, அதுவும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த கிம் அப்படிங்கிற ஒருத்தன். இங்க பாரு, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சொல்றவங்கள பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையவே விளையாட சொல்றியா அப்படின்னு அவரு கேட்கவும், இல்ல பிஷப் பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்காக மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு பெர்மிஷன் எல்லாத்தையுமே கேட்கவும், நீ சொல்ற ரிசம்பிளன்ஸ் வச்சு பார்த்தா எனக்கு ஒரு கேஸ் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் இருக்கான் பாத்தீங்களா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல, அவனோட கேஸ் ஃபைல தான் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்ததுல தன்னோட மனைவியும் இறந்து போயிட்டா, அவரும் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்காரு. பாத்தீங்க அப்படின்னா செவ்வறு முழுக்க ஈக்குவேஷனா போட்டு வச்சிருக்கான். இது எல்லாமே அந்த கிம் அப்படிங்கிறவன மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. அவரை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு இது இந்த போட்டோ மட்டும்தான். இதை வேணா நீ கையில வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறாரு. நம்ம ஹீரோயின் அதை நேரா வாங்கிட்டு பிஷப்போட லேபுக்கு தான் வரா. இப்ப அப்படியே கட் பண்ணி பென் அப்படிங்கிற பையனை காமிக்கிறாங்க. அந்த கடத்திட்டு போன அந்த பொண்ணு நேரா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பென்னோட அம்மா உயிரோட நிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே இல்யூஷன், பாவம் அந்த பென்னுக்கு தெரியாது. அப்ப அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு பென், நான் வந்துட்டேன், நாம இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம். அம்மா நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன், நீங்க உயிரோட இருக்கீங்க. ஆமா பென், நான் வந்து இறந்துலாம் போகல, நான் உயிரோட தான் இருக்கேன், நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு நாம இங்க இருந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஹிப்னாட்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த பென்னு பையனை. அடுத்த சீனை பாத்தீங்கன்னா நம்ம ஒலிவியா அந்த ஜெராக்ஸ் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்டோவை எடுத்துட்டு நேரா பிஷப் லேபுக்கே வந்துட்டா. வந்து நம்ம பிஷப் கிட்ட நம்ம பீட்டர் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்றான், இந்த மாதிரி நீங்க சொன்ன கிம் அப்படிங்கிறவரை பாக்குறதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன், ஆனா அவரோட கேஸ் ஃபைல பார்த்தப்பதான் இந்த போட்டோவை எனக்கு பிலிப்ஸ் கொடுத்தாரு. ஆனா அதை பாருங்க நிறைய ஈக்குவேஷனா இருக்கு, இது எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவியா சொல்லவும் பீட்டர் அதை வாங்கி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது, இது எல்லாமே ஈக்குவேஷன், இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னா பியானோ இருக்கு பாத்தீங்களா, அதுல வாசிக்கக்கூடிய அந்த பியானோ நோட். உடனே பிஷப் என்ன சொல்றாருன்னா, அப்படி நான் அந்த ஈக்குவேஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன், அந்த பியானோ நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இது 9-bar மியூசிக், அதை தான் அதுல எழுதியிருக்கு. இப்போ அந்த நம்பரை கண்டுபிடிச்சக்க அப்புறம் நம்ம பீட்டர் பியானோல போயிட்டு வாசிக்கிறான். இவன் வாசிக்கிற அதே டியூனும் அந்த பென் அவனோட வீட்டுல போட்டிருப்பான் பாத்தீங்களா, அந்த டியூனும் ரெண்டுமே ஒன்னு. சோ 1-piece மியூசிக் தான் வாசிச்சிருக்கான். ஆனா பாதி மட்டும்தான் இருக்கு, மீதி ஈக்குவேஷன் இல்ல, அதனால இவங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கல. அப்ப பிஷப் என்ன சொல்றாருன்னா, இந்த ஈக்குவேஷனை பத்தி கண்டிப்பா கிம்முக்கு தெரிஞ்சே இருக்கும், நாம அவனை
அவனை போய் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அது மூலமா நாம அவளை ஈஸியா பிடிச்சிடலாம். இது மூலமா எப்படி அவளை பிடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவளுக்கு தேவை இந்த ஈக்குவேஷனா கூட இருக்கலாம், அதுக்காக கூட பெண்ணை கடத்திருக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு விஷயத்தையே தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெண்ணு பையனை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா பக்கத்துல வந்துட்டு இங்க பாருமா, அவங்க சொல்ற மாதிரி நீ இந்த பியானோவை வாசிக்கணும், வாசிச்சு முடிச்சுட்டு அப்படின்னா நாம இந்த இடத்துல இருந்தே கிளம்பி போயிடலாம்னு சொல்லவும் அந்த பையனும் முயற்சி பண்ணிட்டே இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் நேரா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. அங்க டாக்டர் சூம்னர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கான். இவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் டாக்டர் பிஷப் சொன்னாரு, ஆல்ரெடி உங்க பேஷண்ட் தானே அவரு, சோ அவருக்கு இந்த ஈக்குவேஷன் பத்தி எல்லாம் தெரியும், நாங்க அவர்கிட்ட போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா இந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒலிவியா கேட்கவும் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிறது எல்லாமே நார்மலான பீப்புள்ஸ் இல்ல, எல்லாருமே மென்டல்ல இருக்கிறவங்க, புதுசா யாராவது பார்த்தாங்க அப்படின்னாலே பயந்து நடுங்கிடுவாங்க. நீங்க தான் சொன்னீங்களே பிஷப் தான் நல்லா இருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு, சோ பிஷப்பே அவரை சொல்லி அவர்கிட்ட கேளுங்களேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஒலிவியா யோசிக்கிறா, பிஷப் என்னவோ நல்லா தான் இருக்காரு, ஆனா அவர் கொஞ்சம் அப்பப்போ ஒரு விதமா மாறிட்டு இருக்கிறதால இந்த உதவி அவர்கிட்ட கேட்க முடியுமா இல்லையோன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு இப்போ இந்த டாக்டர் சுமனர் கிட்ட சரி ஓகே அப்ப நான் போயிட்டு பிஷப் கிட்ட பேசிட்டு பிஷப்ப கையோட கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நேரா இப்போ பிஷப்போட லேபுக்கு தான் வந்திருக்கா. வந்தவ நேர விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் பீட்டர் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அது எப்படி எங்க அப்பாவை நேரா கொண்டு போயிட்டு அங்க போயிட்டு பேச வைக்க முடியும், அதுவும் அது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல், எங்க அப்பாவை நான் தான் பாத்துக்கிறேன், அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்காரு, இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு பீட்டர் சொல்றான். பீட்டர் நான் சொல்றதை கேளு, உங்க அப்பா மட்டும் போயிட்டு பேசல அப்படின்னா கண்டிப்பா அந்த பையனை நம்ம காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் பிஷப் என்ன சொல்றாருன்னா, ஒலிவியா சொல்றது கரெக்ட் தான், நான் வேணா போயிட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல போயிட்டு அவன் என் ஃப்ரெண்டு தான், சோ நான் அவன் கிட்ட பேசி புரிய வச்சு நான் என்ன ஈக்குவேஷன் கூட நான் ஃபில் பண்ணிடுவேன், நான் போயிட்டு பேசுறேன் அப்படின்ட்டு நம்ம பிஷப்பை தைரியமா சொல்லவும் சரி ஓகே அவரே இவ்வளவு தைரியமா இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் என்ன பண்றான்னா நேரா அவரை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம பிஷப் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. சோ நேரா கிம் அப்படிங்கிற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் வயசான ஆளு, அப்படியே உட்காந்து டேபிளையே பாத்துட்டு இருக்கான். இவரா பக்கத்துல போய் உட்காந்துட்டு கிம் நான் தான் பிஷப் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே திரும்பி பார்த்துட்டு உன்னை பார்க்கவே வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்லவும் ஆமா தாடி எல்லாத்துமே இருந்துச்சுல அதெல்லாம் நான் சேவ் பண்ணிட்டேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும் அவன் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம இருக்கிறான். இங்க பாரு கிம், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும், அந்த கிரீன் லைட் ரெட் லைட்டை பத்தி சொல்லவும் அவர் அப்படியே கொஞ்சம் பயப்படுறாரு. அதை பத்தி என்கிட்ட கேட்காத ஒரு மாதிரி அப்படியே பயப்படுறாரு. உடனே இது தெரிஞ்ச இவரும் என்ன பண்ணுன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு சாக் பீஸ் வாங்கிட்டு வந்துட்டு அவர் உட்காந்துருக்க டேபிளையே வந்து அந்த ஈக்குவேஷன் எல்லாம் போட்டுட்டு இங்க பாரு கிம், இந்த ஈக்குவேஷனை பத்தி உனக்கு தெரியல, நீ என்கிட்ட சொல்லியிருக்கல, இது உன்னால கிளியர் பண்ண முடியுமா, இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கறது உனக்கு தெரியுமான்னு கேட்க கேட்க அந்த கிம்மிங்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமா பயந்து தாங்க முடியாம அப்படியே கத்த ஆரம்பிக்கவும் நம்ம பிஷப்பும் டென்ஷன் ஆகி அவனை பிடிச்சு கத்த ஆரம்பிக்கவும் உடனே பக்கத்துல இருக்க அந்த பாதுகாப்பாளர்கள் எல்லாருமே வந்து நம்ம பிஷப்புக்கு ஊசியை போட்டு அங்கிருந்து அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் சண்டையை விளக்கி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஒலிவியாவும் பீட்டரும் தான் நிக்கிறாங்க. எங்க அந்த சுமர் இருக்கான் பாத்தீங்களா டாக்டர், அவனோட ஆபீஸ்ல தான். இங்க பாரு உங்க அப்பா நல்லா இருக்காருன்னு சொன்ன, அவரை கூட்டிட்டு வந்து விட்டோன்னு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா வெளியில இருக்கிறது உங்க அப்பாக்கும் ஆபத்து தான், உங்க அப்பாவால சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து தான், அதனால உங்க அப்பா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டான். நம்ம பீட்டருக்கா டென்ஷன் தலைக்கேறி அதெல்லாம் முடியாது, எங்க அப்பா இவ்வளவு நாளா நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இப்ப ஒழுங்கு அவரை வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, நீ ஒருவேளை உங்க அப்பா எஃபிஐ டிபார்ட்மெண்ட்லயே ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்க, எனக்கு கோர்ட் ஆர்டர் வேணும், ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம பீட்டருக்கா டென்ஷன் ஆயிருச்சு. இப்ப நேரா அடுத்த சீனை பாத்தீங்கன்னா எஃபிஐ டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. கோர்ட் ஆர்டர் வாங்கலாம்னு பார்த்தா கோர்ட் இன்னைக்கு லீவு, மறுநாள் தான் வாங்க முடியும், அவ்வளவுதான். இப்ப நம்ம பிஷப்ப காமிக்கிறாங்க, அவரு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் உட்கார்ந்திருக்காரு, அன்னைக்கு நைட் அங்கதான் தங்குறாரு. சோ பழைய நினைவுகள் எல்லாமே அவருக்கு மறுபடியும் வருது, தூங்க முடியாம நைட் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காரு. சோ மறுநாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒலிவியா அவருக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே பேசி அந்த கோர்ட் ஆர்டர் லீகலா வாங்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம பீட்டர் என்ன பண்றான்னா ஜென்னி ஆஸ்ட்லர் அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்தோம் பாத்தீங்களா, கடத்திட்டு போனவ பழைய ஃபைல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்ததுல அவளோட பேரை மாத்தி வேற ஒரு பேர்ல இருக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அவ எந்த ஊர்ல இருக்கிறான்னு மட்டும்தான் தெரியுதோ தவிர அவ எந்த இடத்துல இருக்கா, எந்த தெருவுல இருக்கா, எந்த வீட்டுல இருக்கா அப்படிங்கறது கூட தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த சீன்லயே நம்ம பெண்ணை தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துகிட்டு அதை வாசிச்சு அதை வாசி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவனும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். ஒருவேளை இந்த ஈக்குவேஷன் இவளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்தை வரப்போகுது, அது என்னன்னு நம்ம இனிமே பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம பிஷப்ப காமிக்கிறாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. காலையில எந்திரிச்சு நேரம் அந்த கிம் இருக்கான்ல அவன் ஒரு ஓரமா சோகத்துல அப்படியே உட்காந்துருப்பான். அவன் பக்கத்துல போயிட்டு நம்ம டாக்டர் சொல்றாரு, இங்க பாரு கிம் நான் உன்கிட்ட உதவி
கேட்டுதான் வந்தேன், நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. உன்னால ஒரு சின்ன பையன் பயங்கரமா ஆபத்துல இருக்கான், அவனை நாம தான் காப்பாத்தணும் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. இங்க பாரு பிஷப், அந்த ஈக்குவேஷனை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காதன்னு சொல்லவும், சரி உன்னோட கதையை மட்டுமாவது சொல்ல, அதையாவது கேட்கறேன்னு சொல்லவும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இவனை கூட்டிட்டு போய் அந்த ரெட் லைட் கிரீன் லைட் எல்லாம் வச்சு அவனை ஏமாத்தி அவனை மென்டல் ஆக்கி அவன் ஒய்ஃப் எல்லாரையுமே கொன்னு கடைசி இவனையும் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து போட்டாங்க. அது எல்லாமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் மறந்துட்டேன், இப்ப அதை பத்தி பேசாத அப்படின்னு அந்த கிம்ங்கிறவன் சொல்லிட்டான். அதே டைம்ல தான் அந்த குட்டி பையனையும் வச்சு ஈக்குவேஷனை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கா அந்த கிட்னாப் பண்ணவ. சோ விடிஞ்ச உடனே நேரா நம்ம பீட்டரு டைரக்டா வந்துட்டான். சோ கரெக்டா நம்ம பீட்டரும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட பேசுறான். இந்த பாருங்க, நீங்க கேட்ட கோட் ஆர்டர் இங்க இருக்கு, எங்க அப்பாவை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்கவும், சரி ஓகே உங்க அப்பாவை தாராளமா கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு நேரா நம்ம பீட்டர் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டான். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த அட்ரஸ் தெரிஞ்ச ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஒவ்வொரு இடமா சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த பையனை யாராவது பாத்தீங்களா, அந்த பையனை யாராவது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பீட்டர் ஒலிவியாக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி எங்க அப்பா அவரோட கதைகள்லாம் கேட்டப்ப ரெட் கேஸ்டில் பக்கத்துலதான் இவரை கட்டி போட்டு எல்லாம் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ஒலிவியா அந்த ஊருக்குள்ள இருக்கிற ரெட் கேஸ்டில் எங்க இருக்குன்னு பாக்குறா. அது ஒரு டவர் மாதிரி ஹைட்டா இருக்கும், சோ அது பக்கத்துல இருக்கிற ரூம் எல்லாத்தையுமே இவங்க தேடிட்டு இருக்காங்க. நம்ம சார்லி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா, நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கவும், கரெக்டா ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரூம்ல தான் ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போனா அந்த ரூம்குள்ளதான் பென்னை கட்டி போட்டு அவனை அந்த மியூசிக் பண்ண சொல்லி மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா உள்ள போன உடனே நம்ம ஹீரோயினை அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை. அதுல அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சோன்னு நம்ம ஹீரோயின் கையில துப்பாக்கி எடுத்துட்டு விரட்டிக்கிட்டே போறா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமே அந்த பொண்ணு கையில இருந்து ஒரு பட்டன் அமுக்கவும் ரெட் கிரீன் சொல்லிட்டு ஒரு லைட் எல்லாமே வருது. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கிற அதே நேரத்துல டக்குன்னு சார்லி வந்து கூப்பிடுறான். ரொம்ப நேரமா இவ இதே இடத்துலயே தான் இருக்கா, அந்த புள்ள அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அதே இடத்துலயே தான் நின்றுட்டு இருக்கா. அந்த பையன் கிடைச்சிட்டா இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையனை காப்பாத்தி இவங்க கூட்டு போறாங்க. ஆனா இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த ஈக்குவேஷன் அந்த பிள்ளை கையில தான் மாட்டிருச்சு. அவ அங்கிருந்து தூக்கிட்டு ஓடிட்டா. இப்ப தப்பிச்சு போன அந்த பொண்ணு என்ன பண்றானா, நேரம் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நமக்கு தேவையான ஈக்குவேஷன் எல்லாம் கிடைச்சிருச்சு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், அவனும் வாங்கிட்டு அவனோட சிஸ்டம்ல எல்லாத்தையுமே தட்டி அவன் ஒரு பெரிய எலக்ட்ரானிக் எல்லாமே வச்சிருக்கான், அது எல்லாமே ஒரு பெரிய லாக்கர் கூட கனெக்ட் பண்றான். இந்த ஈக்குவேஷன் எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்போ அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஒரு ஆப்பில வச்சு லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டான். இப்ப இவங்க கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் எல்லாம் அந்த சிஸ்டம்ல போட்டதுக்கு அப்புறம் லாக்கருக்கு பின்பக்கம் வழியே அப்படியே கைய விட்டு உள்ள இருக்கிற ஆப்பில அப்படியே வெளியில எடுக்கிறான். அதாவது இவங்க இந்த ஈக்குவேஷனை வச்சு ஒரு பெரிய கொள்ளையே அடிக்க போறாங்க. அதுக்கு இவங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சனாலதான் இந்த மிஷனே இவங்களால முடிக்க முடியும். இப்ப இவனுங்க கிட்ட இந்த மிஷின் வேற மாட்டிக்கிச்சா, இது மூலமா இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இனிமே பாக்கலாம். சோ இந்த பக்கம் நம்ம ஒலிவியா பென்ன நேரம் அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு இனிமேல் பத்திரமா பாத்துக்கோங்க, உங்க பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ கண்டுபிடிச்சானுங்க பாத்தீங்களா ஒரு ஈக்குவேஷன், இதை வச்சு இவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். சும்மா தரமா செஞ்சிருப்பானுங்க செய்க எல்லாமே. இதோட கட் பண்ணி இந்த எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க இல்ல அப்படின்னா அந்த சேனலே இல்ல. சோ வீடியோவை ரெகுலரா பார்த்துட்டு வர வரீங்க. முடிஞ்ச வரைக்கும் நானும் சீக்கிரமா அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லைக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சோ கொஞ்சம் கூச்சப்படாம அந்த லைக் பட்டனை ஒரு அமுக்கு அமுக்கி தான் விடுங்களேன். சோ கைஸ் இதோட நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோல வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.